वेंकटनाथ आर्य कविता कीर्तिकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे प्रत्येकं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारश्रवन्त्येव यन्मूर्त्याः सर्करायितम् திருவேங்கடமுடைய அனுகிரகத்தினாலே தயாதேவியுடைய கருணை எப்பேற்பட்டது அப்படின்னு முதல் 50 ஸ்லோகம் பார்த்தோம். அதுல தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்றதுனாலதான் நமக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைக்கிறது. இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீள முடியறது. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தயாதேவியுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு நம்ம ஊர்மா பார்த்துட்டே வரும். அதுல இந்த 50வது ஸ்லோகம் दिव्यापांगं दिशसि करुणे येषु सद्देशिकात्मा क्षिप्रं प्राप्ता वृषगिरिपतिं क्षत्रबन्ध्वादयस्ते विश्वाचार्या विदिशिवमुखा स्वाधिकारो बरुद्धाः मन्ये माता जडैव सुते वत्सला मातृसे त्वं दिने போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். தயாதேவியால்தான் எல்லாமே கருணா கட்டாட்சம். அந்த ஒரு க்ஷணம் கருணா கட்டாட்சம் இருந்தாலே போரும் அப்படின்ற வரைக்கும். ஆனா இங்க யார் ஒருத்தருக்கு தயாதேவியுடைய அனுகிரகம் இருக்கோ அந்த தயாதேவி மூலமா அப்படின்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் திவ்யாபாங்கம். திவ்யாபாங்கம்னா கொஞ்சம் ஒரு ஓரமான சின்ன கட்டாட்சம். அங்கேயோ நம்ம போகும்போது அப்படி எட்டி பார்த்தா கூட ஒரு ஆச்சாரியர் அந்த அந்த தூரேந்து பார்த்தா கூட அந்த அனுகிரகம் போரும். அந்த கட்டாட்சத்தினாலே நம்ம என்ன பார்க்கலாம்னா மோட்சத்தையே அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது. ரொம்ப சுலபமாக இந்த சம்சார சாகரத்திலே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு ஆச்சாரியின் அனுகிரகம் அந்த ஓர பார்வை பூர்த்தி கட்டாட்சம் கூட கிடையாது, ஒரு கொஞ்சமான கட்டாட்சம் திவ்யா பாங்கம் அப்படின்ற அந்த கட்டாட்சம் கிடைச்சாலே நமக்கு மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது. அப்போ க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதின் க்ஷத்ரபந்த்வா தயஸ்தே அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க உதாரணத்தை சொல்ற. க்ஷத்ரபந்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவன் மகா அபராதி, மகா பாபங்கள் பண்ணான். ஆனா அவனே மோட்சம் அடைஞ்சிட்டான். அப்புறம் என்ன நமக்கு கவலை? இனிமேல் தயாதேவி மேல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரணுமா? சரணாகதி பண்ணா மோட்சமா அப்படின்னா எப்பேற்பட்ட மகா பாவம் பண்ண இந்த க்ஷத்ரபந்துவே மோட்சம் அடைஞ்சிட்டானே அப்படின்றத இங்க உதாரணத்துல எடுத்துக்காட்டுறேன். அந்த க்ஷத்ரபந்துவுடைய சரித்திரம் பார்த்தா அவன் நிறைய அவன் க்ஷத்ரியன். அவர் பேர் கூட சொல்ல விரும்பல சுவாமி தேசிகன். இங்க அவருடைய அந்த புராணத்துல அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா அந்த பேர் யாரும் சொல்றது இல்லை. அந்த பேர் சொன்னா கூட நமக்கு பாவம். அப்படி பல இது பண்ணான், கோஹத்தியைகள், அப்புறம் அதர்மத்தெல்லாம் பண்ணான். அப்ப க்ஷத்ரியனுடைய க்ஷத்திரியர்களுக்கு ஏற்ற தர்மத்தை விட்டு அதை மாத்தி பண்ணதுனால அவன் க்ஷத்ரபந்து அப்படின்னுவான். க்ஷத்ரியனுக்கு ஆப்போசிட்டா பண்ணான் அப்படின்னு. அதே மாதிரி பிரம்மபந்துன்னா ஒரு பிராமணனா இருக்க வேண்டியவன் அவருக்கு அனுகூலமான அனுஷ்டானங்கள் பண்ணாம வேற ஏதோ பண்ணியிருந்தான்னா அவளை பிரம்மபந்து அப்படின்னுவான். அப்போ அந்த பேரு கூட சொல்லாம அவருக்கு இந்த பேர் வச்சிருக்கான். அவன் எல்லாருமே அவன் ஊர்ல இந்த பார்த்துக்கு இப்பேற்பட்டவனா அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கிட்டா. அவன் மனைவி, அப்பா அம்மா கூட இனிமேல் நீ உருப்படவே மாட்ட, நீ எங்கேயாவது போயிடு அப்படின்னு. ஆனா அவன் கூட என்னன்னா ஒரு மாடு. அந்த மாடை பார்த்துக்க ஒருத்தன் இதை மட்டும் எடுத்துட்டு காட்டுக்கு போனான். அவன் திருப்பி திருப்பி இதே ஹத்தியைகள் பண்ணியிருந்தான், திருட்டுத்தனம் பண்ணியிருந்தான், திருடி எப்படியோ பொழிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் காட்டுக்கு போயிட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு மகரிஷியை பார்த்தான். அந்த ரிஷியுடைய தபஸையும் அந்த தேஜஸையும் பார்த்து, ஆகா, இத்தனை நாளா நம்ம இப்படி இருக்கோமே, இவர்கிட்ட நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் போயிட்டு சேவிக்க அவர் சொன்னார், என்னப்பா நீ அப்படின்னா எல்லா கதையும் சொல்றான், நான் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன், கடைசியில யாரு என் மனைவி மக்கள் கூட யாருமே என்னை மதிக்கல, எல்லாருமே என்னை துரத்திட்டா, இப்படி இருக்கேனே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இங்க பார்த்தேன் உண்மை, ஏதோ உங்க கிட்ட ஏதாவது கேட்கலாம்னு தோணித்து அப்படின்றான். அப்ப அவர் சொல்றாரு, இப்ப இவன் பண்ண பாவங்கள் எல்லாம் பார்த்து இவனுக்கு என்ன உபதேசம் பண்ண முடியும்? இவனுக்கு போய் ஆத்மா வேற சரீரம் வேற, பகவான சேவி, பக்தி யோகம், ஞான யோகம்னா இவனுக்கு ஒண்ணுமே புரியாதே, அவன் பேசுறத பார்த்தாலும் இவனுக்கு ஒண்ணுமே புரியலையே, அப்புறம் இவன் பண்ண பாவங்களோ ஐயோ அத்தியத்தமா இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது யார் யார் உன் கூட இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மாடும் அந்த மாடை மேய்க்கிறவனும் இருக்கானா, அந்த அந்த ஒரு பையன் இருக்கானா, அந்த பையன் பேர் என்ன அப்படின்னா கோவிந்தா அப்படின்னு, கோவிந்தன் அப்படின்னு. அப்படியா, இந்த மாதிரி நீ அவனை எப்படி கூப்பிடுவேன்னா வாடா போடான்னு கூப்பிட்டு இருப்பேன்னா அதை விடு, அவன் பேரை சொல்லியே கூப்பிடு அப்படின்னு. கோவிந்தா கோவிந்தா இங்க வா, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். அந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனமே அவனை பக்தனாக மாத்தி அவனுடைய சகல பாவங்களும் போக்கி திருப்பியும் ஆச்சாரியன் கிட்ட அனுகிரகமா வாங்கி அவரும் நாரதரே அவருக்கு வந்து உபதேசம் பண்ணி அப்போ பகவானை பிரார்த்திச்சுண்டு அவன் மோட்சம் அடைஞ்சான் அப்படின்னு இருக்கு. அப்பேற்பட்ட சகல பாவங்களும் பண்ண அவன் பேரு கூட சொல்ல முடியாத சத்ரபந்து அவருக்கு ஒரு ஆச்சாரியன் கட்டாட்சம் கிடைச்சி அதுவும் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுத்து அங்கிருந்து அவன் இன்னும் இன்னும் அந்த நாம சங்கீர்த்தனம் சொல்ல 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 அவனுக்கு இன்னும் அனுபவம் வந்து பகவத் அனுபவத்திலே ஈடுபட்டு திருப்பியும் ஆச்சாரியராலே சத்தியத்தை அடைந்தார் அப்படின்னு நம்ம இதை பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி மன்யே மாதா ஜடைவசுத்தே வத்சலா மாத்ருசேத்வம் அப்படின்னு உடனே மோட்சம் ஆச்சாரிய அனுகிரகம் அப்புறம் பிரபத்தி பண்ணா ரொம்ப இதுன்னு கிடையாது. பகவானுடைய கருணா கடாட்சம் நமக்கு பட்டா அந்த கருணையினாலே நமக்கு வந்து உடனே நல்ல மனசு மாறி தன்னுடைய பாவங்கள்லாம் போய் இதுக்கான எந்த கஷ்டங்களும் திருப்பியும் படாம அவன் மோட்சம் அடைந்தானே அப்படிங்கிற. அப்ப சுவாமி தேசிகர் இது நியாயமா இருக்கா? எவ்வளவு பாவங்கள் பண்ணா அப்ப அவரு மோட்சத்துக்கு போயிட்டா, அப்ப எவ்வளவு பாவம் பண்ணாதவா நிறைய பேர் இருக்கா அப்படின்றதுக்கு உதாரணத்தை எங்க எடுக்கிறாருன்னா விஸ்வாச்சாரியா விதிசிவ புக்காக. விஸ்வாச்சாரியான்னா லோகாச்சாரியர்களான பெரிய பெரியவர்கள் வசிஷ்டர் வியாசர் அவளே இன்னும் மோட்சத்துக்கு போலயே இன்னும் தபசு பண்ணிட்டுதான் இருக்கா. வியாசர் வசிஷ்டர் விதி அப்படின்னா பிரம்மா, பிரம்மா பிரம்மலோகத்துல இருக்கே நம்ம முதல்ல இருந்தே பார்த்தோம். பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு புழு பூச்சி வரைக்கும் எல்லாருமே ஜீவாத்மா தான். பிரம்மலோகமும் ஒரு காலத்துல பிரளயத்துல வந்து அதுவுமே அழிஞ்சு போகும். அதுக்கப்புறம் அடுத்த யுகத்துல புது பிரம்மாவை தான் அவர் நியமிப்பேர் அப்படின்னு அது பிரம்மான்றது ஒரு பட்டம் தான் பார்த்தோம். அப்பேற்பட்ட பிரம்மா அந்த பிரம்ம பட்டம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவ்வளவு தபசு பண்ணியிருக்கணும், அவ்வளவு யஜ்ஞாகாதிகள் பண்ணியிருக்கணும், அஸ்வமேதங்கள் பண்ணியிருந்தா தான் அடுத்த யுகத்துல இவரை வந்து பிரம்மா அப்படின்னு பகவான் தேர்ந்தெடுப்பேர்னா அப்பேற்பட்டவர் கூட இன்னும் மோட்சம் அடையல. விதி சிவ முகாகா, சிவன் அப்படின்னா பரமசிவன் அவருமே கைலாசாதிபதி அவரும் இன்னும் மோட்சம் அடையல. முகாகா அப்படின்னு அவர்களை போலவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா இந்திராதிகள் தேவர்கள் எல்லாருமே பார்த்தா யாருமே மோட்சம் அடையலையே. ஆனா சகல பாவம் பண்ண இவனுக்கு மோட்சம் அப்படின்னா அப்ப இது வந்து என்ன என்னன்னு சொல்றது? இதுல ஏதோ ஒரு இது இருக்கே, அப்ப அப்ப தயாதேவி மேல தோஷம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுறதுன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அவாளுக்கெல்லாம் ஒரு பதவி, ஏன்னா அவாளுமே வந்து சரணாகதி பண்ணிச்சு மோட்சம் வேணும்னு கேட்கல. சரணாகதி பண்ணும்பொழுது எதுக்கு சரணாகதி பண்ணாலும் பகவான் அதனுடைய பலனை கொடுக்க போறாரு. அப்போ சரணாகதி நான் வந்து வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சரணாகதி பெருமாளுக்கு பண்ணேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு உண்டு. நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு சரணாகதி பண்ணும் பொழுது இந்த பிராணம் போகும் சமயத்துல அவர் வைகுண்டத்துல சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் நமக்காக பிரபத்தி பண்றார். அப்ப எந்த காரணம் அந்த விபீஷன் என்ன ராமர்கிட்ட வரணும் அப்படின்னு ராவணன் சேர்ந்து இங்க வந்து என்னை நீர் உம்ம கோஷ்டியிலே சேர்த்துக்கணும்னு சரணாகதி பண்ணார், அவரை சேர்த்துக்கிட்டு. அந்த மாதிரி எதுக்காக சரணாகதி பண்ணாலும் பகவான் அதை கொடுக்க போறாரு. அப்போ இவாளுக்கெல்லாம் பதவின்னு ஒண்ணு கொடுத்துட்டாரு. இவா வந்து சரணாகத்தின்னு வந்து அந்த மோட்சத்துக்காக பண்ணல, பதவிக்கு நிறைய பண்றா, யஜ்ஞாகாதிகள் பண்றா, பண்ற நிறைய புண்ணியங்களுக்கும் அதுக்கு ஸ்வர்க்கம் முதலான பலன்கள் தான். அந்த பலனை பகவான் கொடுக்கிறார், அந்த பலனை பகவானே நடத்தி வைக்கிறார், அந்த கர்மாவை பகவானே நடத்தி வச்சு அந்த பலனையும் கொடுக்குறாரு. ஆனா இந்த காலங்கள் பிரம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய காலம் பூர்த்தியாகிற வரைக்கும் அவ அங்க இருக்க வேண்டியதுதானே. அதுக்காக தானே பகவான் அவளை நியமிச்சிருக்கு. அதனால அவள்லாம் அந்த பதவியிலேயே இன்னும் இருக்கா. ஆனா யார் ஒருத்தன் சரணாகத்தின்னு வந்து எனக்கு ஒன்றும் பக்தி யோகங்கள் அப்படின்னு ஒரு அகிஞ்சனன் என்னால ஒன்றும் பண்ண முடியல, உம்முடைய சரணத்துல இருக்க நீர்தான் என்ன ரட்சிக்கணுமோ அவரை முதல்ல சேர்த்துட்டு பகவான் அப்படின்னு. இது நியாயமா அப்படின்னு பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருக்கா அப்படின்னா அந்த 4 குழந்தையில எந்த குழந்தையால ரொம்ப முடியலையோ அந்த குழந்தைக்குதான் அம்மாவுக்கு வாத்சல்யம் அதிகமாக இருக்கும். இப்போ பெரியவன் வந்து நல்லா அமெரிக்கால நல்லா உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ரெண்டாவது வந்து எங்கேயோ இந்தியாலேயே நல்லா உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கான். 3வது குழந்தை நல்லா படிச்சான், ஆனால் உத்தியோகம் பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் போறல, எங்க போனாலும் திட்டு வாங்குவான்னா அம்மா வந்து அவனை தான் அதிகமா பார்த்துப்பா, அவன் கூடயே தான் இருப்பா. அப்போ ஏன்னா முதல் பையன் அவன் சமாளிச்சுக்கிறதுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு, 2வது குழந்தை அவனையும் சமாளிச்சுக்க தெரியும்ன்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி குழந்தைகள் எடுத்துட்டாலும் இந்த உதாரணமும் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். பெரியவன் ஸ்கூலுக்கு போறான் அப்படின்ற வயசு வரும் பொழுது ஆத்துல வந்து இன்னொரு ஒரு குழந்தை கை குழந்தை இருக்கு அப்படிங்கும் பொழுது பெரிய பையனுக்கு காத்தாலேயே தனிக்க பண்ணி வச்சுட்டு அந்த குழந்தை அழும்போது நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டு கூடா அப்படின்றா. ஆனா சின்ன குழந்தை அழற குழந்தைக்கு வந்து நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட முடியுமா? அந்த குழந்தைக்கு எப்படி சாப்பிடணும்னே தெரியாது. அதனால அம்மா என்ன சொல்றா, இவனால அது பாத்துக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான், இதெல்லாம் அவனுக்கு வந்து சாமர்த்தியம் உண்டுன்றதுனால நீ போட்டு சாப்பிட்டுக்கோ, இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீ போ, சாயங்காலம் நீயே இன்னைக்கு வந்துடுன்னு சொல்றா. ஆனா அந்த குழந்தைகிட்ட அப்படி சொல்லலையோ. அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாது இருக்கிறவா, ஆனா ஆச்சாரியன் அனுகிரகத்தை அவரே வரவழைச்சு ஆச்சாரியன் அனுகிரகம் ரூபமாக அவனை சரணாகதி பண்ண வச்சு அவன் தப்ப அவனை உணர வச்சு அவருக்கு மோட்சம் கொடுக்கணும். ஏன்னா அவளால இந்த பக்தி யோகங்கள் பண்ணி மேலே வர முடியாது அப்படின்ற பல காரணத்தினாலே என்னைக்கு நம்ம அந்த உணர்றோமோ அந்த தப்ப உணர வச்சு அதிலிருந்து அந்த தயாதேவியானவள் பகவான் மோட்சத்துல சேர்த்துக்கிறார் அப்படின்றத இங்க அற்புதமான உதாரணம் ரெண்டு வித்தியாசமாக சுவாமி தேசிகன் இங்க காட்டுறாரு. இது வந்து ஆழ்வாரும் திருமாலையில சொல்லும் பொழுது மொய்த்தவின் வல்வினையில் நின்ற மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்து அன்றே பராங்கதி கண்டு கொண்டான், அன்னிக்கே அந்த சத்ரபந்துன்றவன் மோட்சமடைந்தான். இத்தனை அடியார்க்கு இறங்கும் அரங்கனார், இப்படி இவ்வளவு அதர்மம் பண்ணாலும் இவருக்காக இறங்கி வந்த அந்த அரங்கநாதன் திருமாலைன்றது ரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் பண்ணதே தொண்டரடிப்புடி ஆழ்வார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் உடைய சரித்திரங்கள் கேட்டா ஆழ்வார் அந்த ஒரு ஆழ்வார் தான் மங்களாசாசனம் ரங்கநாதனுக்கு மட்டும்தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கு. திருப்பானாழ்வார் கூட ரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் பண்ணும்பொழுது கூட மற்ற பெருமாள்களை வந்து சேர்த்துன்னு இருக்கேன் வந்திபாய் வடவேங்கிடம் அப்படின்னு. ஆனா தொண்டரடிப்புடி ஆழ்வார் ரங்கநாதருக்கு மட்டுமே அப்பேற்பட்ட அந்த பாசுரல்ல அவர் சொல்றார், ரங்கநாதன் இப்பேற்பட்டவனுக்கா இத்தனை அடியனா இருக்கு, இவ்வளவு மோசமானவளுக்கும் அவர் இறங்கி வந்து இறங்கும் அரங்கனார் பித்தனை பெற்றும். அப்பேற்பட்ட பைத்தியம் நமக்கு கிடைச்சது, ரங்கநாதன பைத்தியம்ன்றது. ஏன்னா இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கானே அவனுக்காக அவர் இறங்கி வர்றாரு அப்படின்னு. ஆனா அதை விட பைத்தியம் யார் தெரியுமா? நம்ம தான் அப்படிங்கிறது. யார் நம்மள மாதிரி அப்படின்னா, ஏன்னா அந்தோ பிறவி பிணங்குமாறு அப்படின்னு அப்பேற்பட்டவர் கிடைச்சும் அந்த சத்ரபந்துவான மகா பாவி கூட அவன் எப்படியோ பெருமாள் அடைஞ்சிட்டான், இன்னும் அடையாம இத்தனை பேர் இன்னும் சம்சார சாகரத்துல சுத்திட்டு இருக்கோமே, அப்ப நம்மள மாதிரி ஆட்களை என்ன சொல்றது அப்படின்னு சாதாரண மக்களை பார்த்து சுவாமி இங்க வந்து தொண்டரிப்புடி ஆழ்வார் சொல்றாரு. அப்பேற்பட்டவர் அந்த ரங்கநாதரே அவர், அப்பேற்பட்டவர் நம்ம நாய்க்கு தருணத்தை பிடிச்சு நம்மளும் மோட்சம் அடைஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்றத எடுத்து இங்க காட்டு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 51வது ஸ்லோகத்திலிருந்து சரணாகதி வைபவத்தை சொல்றாரு. சரணாகதி நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆச்சாரியனுக்கு நம்ம ஆச்சாரியன் மூலமாக நம்ம பகவானுக்கு சரணாகதி பண்றோம். சரணாகத்தின்னா அடியனால ஒன்றும் பண்ண முடியல, நீரேதான் எனக்கு ரட்சணம், நீரேதான் எனக்கு ஆத்ம பந்துவாக இருந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த சரணாகதி. நம்ம பண்ணும்பொழுது எப்போ அந்த தயாதேவினால தானே. இப்ப ஒருத்தர் வந்து நான் வந்து உன்னை ரட்சிக்கவே மாட்டேன், காப்பாற்றவே மாட்டேன், என்னதான் போய் கெஞ்சினாலும் அவனுக்கு தயே இல்லைன்னா அவன்கிட்ட போய் நம்ம எத்தனை வாட்டி சரணாகதி பண்ணாலும் வியர்த்தம் தானே. ஆனா பகவானும் இது என்னுடைய தர்மம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக இது பண்ணியே தீர்வேன். யார் ஒருத்தன் அவன் வந்து விரோதி பட்சத்திலிருந்து வந்தா கூட சரணம்னு வந்தவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு விபீஷனுக்கு சொல்றோ, அந்த மாதிரி யாரையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். காக்காசுரனுக்கு கூட சரணாகதியை ஏத்துண்டவர் தானே பெருமாள். அவன் எவ்வளவு அபச்சாரம் பண்ணான், தாயார்கிட்ட வந்து ரத்தம் வர அளவுக்கு மார்பில குத்தினான். அப்பேற்பட்டவனும் அவனால முடியாம அங்கேயும் இங்கேயும் போய் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும் போது அவரையும் மன்னிச்சு விட்டே இல்லையா. அதனால அந்த சரணாகதியுடைய வைபவம், அந்த தயாதேவி, அந்த தயைன்னு ஒண்ணு குணம் இல்லைன்னா பெருமாள்கிட்ட போய் எத்தனை சரணாகதி பண்ணாலும் சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி பக்தி யோகம் பண்ணி நீ மேலே ஏறு, கர்மஜான பக்தி யோகங்கள் பண்ணி வா, உனக்கு மட்டும் என்ன பண்ண தெரியலன்னா என்ன நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லாம சரணாகதியை ஏத்துக்கிறேரோ அதுக்கு காரணம் தயாதேவி தான் அப்படின்னு சொல்லி அந்த சரணாகதி வைபவம் தயாதேவி மூலமாக இங்க சொல்றேன் சுவாமி தேசிகன். அதிகிருபணோபி சந்துரதிகம்ய தயே பவதீம் அசிதில தர்ம சேது பதவீம் ருச்சிராமச்சிராத் அமித மகோர்மிஜால மதிலங்கிய பவாம் புனிதிம் பவதி விஷாச்சரேச பதபத்தன நித்யதனீ. அதிகிருபணோபி அப்படிங்கிற அதிகிருபணோபின்னா ஒண்ணுமே இல்லாதவன், பரமதரித்திரன், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா. ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னா ரெண்டு அர்த்தமாக எடுத்துக்கிறோம். ஒண்ணுமே தனம் இல்லாத ரொம்ப ஏழை, ஒரு சாப்பாடு கூட இல்லாதவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கிலன்னா இங்க இங்க பகவான் சுவாமி தேசிகன் சொல்றது வந்து கர்மஜானம் பக்தி யோகம் எதுவுமே தெரியல, கர்மம்னா என்னன்னே தெரியல, சாஸ்திரங்கள்லாம் நமக்கு புரியமோ புரியாதோ அப்படி ஒருத்தன் இருக்கான். அப்பேற்பட்ட அத்திகிருப்பனோப்பி அவன், அப்பேற்பட்டவன் ஒரு ஜந்து ஜந்து அதிகம்ய அவன் கூட சம்சார சாகரத்திலிருந்து கடந்து பகவத் சரணத்தை அடைய முடியும். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா பவதி விஷாச்சலே சபதபத்தன நித்தியதனி. நித்தியதனா சமிருத்தியாக நித்தியமும் கைக்கரியம் பண்ணணும். அங்க வந்து ஒண்ணுமே இல்லை ஏழைன்னா அவனுக்கு நல்ல தனம் வருந்தோ, அந்த தனம் வந்து இது நம்ம கிட்டே திருப்பியும் நம்மளை விடாம திருப்பியும் ஏழையாக முடியாம நம்ம எப்படி சமிருத்தியா ஆக்குறாரோ அந்த மாதிரி வச்சாலும். அப்ப எப்படின்னா பகவானுடைய திருவடிகளை நம்ம வந்து சரணாகதி பண்ணா போறோம். பவதி விஷாச்சலேச அந்த அந்த பவாம்புதின்னு அந்த சம்சார பவாம்புதிந்து சம்சார சாகரத்துல இருந்து, ஏன்னா அந்த அலையை நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு அலையும் எப்படி இருக்கும்ன்றது நமக்கே தெரியாது. எவ்வளவு கஷ்டங்கள் வரும், பொறாமைகள், சண்டைகள், அதுல வந்து நமக்கு வந்து ஒரு பகவத் விஷயமும் நம்ம பண்ண முடியாத ஒரு அஜ்ஞானங்கள், இதுதான் இதுதான் அப்படின்னு பைசா அப்படின்னு நினைச்சு நம்ம பின்னாடி லௌகிக வாழ்க்கையில போகுது. இந்த மாதிரி சில சில கஷ்டங்கள் வர அதுலயும் அதிலிருந்தும் அவனால மீள முடியும்னா பகவத்குடைய திருவடிதான் அப்படின்னு. அசித்தில தர்மசேத்து பதவியும் ருச்சிராமச்சிராத்து, ஒரு கரையிலிருந்து இக்கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகணும்னா அப்ப வந்து நமக்கு ஒரு பாலம் தேவைப்படும். அப்ப இந்த தயாதேவி தான் ஒரு பாலமாக இருக்கா. சேத்து அப்படிங்கிற தர்ம சேத்து அப்படின்னா எப்படி ராமர் நம்ம இங்க வந்து இலங்கைக்கு போனேரு இல்லையா, அப்ப சமுத்திரத்தை தாண்டி போகும்பொழுது சேத்து பந்தனம் பண்ணேன். அந்த சேத்து வந்து எல்லா வானரங்களும் வந்து அங்க கல்கள்லாம் போட்டு ஒரு பெரிய பாலம் ஒண்ணு கட்டினான். அப்படி வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, பகவான்றவர் அவரேதான் உபாயம். பகவான் வைகுண்டத்துல வந்து நம்ம போய் மோட்சம் அடையணும்னா கூட அதுக்கு உபாயம் பண்ணணும்னா கூட பகவானால பகவான் தான், அந்த பகவானே நமக்கு வந்து வைகுண்டத்துக்கும் இங்கிக்கும் அவனே பாலமா இருக்கான். அதனால அவரே உபாயம், அவரையே திருவடி பிடிச்சுக்கணும். அந்த உபாயத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவனே தான் பலன், அந்த பகவத் கைங்கரியமே தான் பலன். அப்படின்ற பட்சத்துல அசித்தில தர்ம சேது, அசித்திலம் அப்படின்னா அசைக்க முடியாம. அப்படின்னா நம்ம ஒரு பாலம் கட்டுறோம் அது இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்லாம் சொல்லாத மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்திரமா எப்பயுமே இருக்கிற தர்ம சேது அப்படின்னு. இங்க வந்து தர்மம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நமக்கு கொடுக்குற மாதிரி அனுகிரகம் பண்ற மாதிரி அப்பேற்பட்ட சேது பதவியும் ருச்சிராமச்சிராக அமித மகோர்மிஜால. அந்த சேத்துனால இங்க வந்து மகோர்மிஜாலங்கள் அதிக அதிகமான அலைகள் சம்சார சாகரத்திலே இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் இதெல்லாம் தாண்டி வரக்கூடியதுக்கு ஒரு அப்பேற்பட்ட பாலம் இருக்கணும் இல்லையா. சாதாரண பாலத்துல இருந்தா ஒரு சமுத்திரம் இப்படி சுனாமி வந்தாலே அப்படியே எல்லாத்தையும் தட்டிட்டு போயிடும் மாதிரி இல்லாத அப்பேற்பட்ட அந்த பகவானே தான், அந்த பகவானுடைய தயையே தான் இந்த சம்சார சாகரத்துல கிடையறதுக்கு நம்ம இங்க இருந்து போறதுக்கு ஒரு சேத்துவாக இருக்கார் அப்படிங்கிறது. இங்க வந்து சுவாமி தேசிகன் தயா சதகத்துல இந்த தயாதேவியை வச்சு நமக்கு உதாரணங்கள் புரியறதுக்காக பல உதாரணங்கள் எடுக்கிறேன். அதுல கப்பல் அப்படின்னு நம்ம பார்த்தோம், கப்பலே வந்து தயைதான். ஆனா சம்சார சாகரத்துல கப்பல் மேல ஏறிட்டா நம்ம வந்து நம்மள அப்ப சத்திக்கு காப்பாத்திக்கலாமே தவிர, ஆனா கரைக்கு வர முடியணும்னா நம்மளால கப்பலை ஓட்ட முடியாது. ஏன்னா அந்தந்த அலைக்கு நமக்கு வந்து எந்த பக்கமா போகணும்னு தெரியாது. சமுத்திரத்தின் நடுவுல இருந்தா எந்த பக்கம் போனா முதல்ல கரை வரும்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஓட்ட வந்து சாமர்த்தியம், அந்த சமுத்திரத்திலேயே ஓட்ட சாமர்த்தியசாலி வேணும். வெறும் கப்பல் இருந்தாலும் போராது, வெறும் ஓட்டுறவன் இருந்து கப்பல் இல்லைனாலும் போராது. அதனால தயை கப்பல், அதை ஓட்டக்கூடியவர் ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியன் அனுகிரகமும் இருக்கிறதுனால, பகவான் தயை நமக்கு இருக்கிறதுனால, அந்த ஆச்சாரியராலதான் அதை வந்து சம்சார சாகரத்துல எப்படி நம்மளை இங்க இருந்து அக்கறைக்கு கூட்டுன்னு போக முடியும்னு தெரியறதுனால. ஏன்னா நமக்கு தயைன்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது, அந்த தயையுடைய அனுகிரகம் எப்படி பெறணும்னு நமக்கு தெரியாது. அப்படி நம்ம ஒரு காக்காசுரன் மாதிரி அப்படி இருக்கும், நேர போய் அங்க உழுந்துட்டோமே தவிர எப்படி சரணாகதி படணும்னு கூட தெரியல. அந்த தாயார் தான் வந்து அந்த காக்காசுரன் அப்படி திருப்பி போட்டு இவனை மன்னிச்சு விடுமேன்னு சொல்றோம். அதனால அங்க ஆச்சாரியன் வந்து நமக்கு ஆச்சாரியர் ரொம்ப முக்கியம், அதை படகு ஓட்டி போறதுக்கு. அப்படி அந்த ஒரு உதாரணம் சொன்னார். இங்க வந்து சேத்துவாக இருக்க அப்படின்னு இங்க இருந்து அங்க போறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே விஸ்தாரமாக இங்க சொல்லிட்டு வர ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு உதாரணங்கள். சரஸ்வதி தேவி, சரஸ்வதி நதி மாதிரியே இப்பேற்பட்ட தயை இருக்கா, கங்கா நதி மாதிரி இருக்கா அப்படின்றது. இந்த மாதிரி அற்புதமான உதாரணங்கள் வைத்து, இந்த உதாரணங்கள் எதுக்குன்னா நமக்கு அந்த தயையுடைய குணங்கள் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு இங்க விசேஷமாக சொல்றேன். பிரபத்தி பண்றதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவ்வளவுதானே போய் பெருமாள் கிட்ட விழுந்து எனக்கு ஒண்ணும் தெரியாது என்ன நீ மோட்சத்துல சேர்த்துக்கோன்னு சொல்றதுதானே பிரபத்தினா, அப்ப எல்லாருமே பண்ணிடலாமே? அப்படி கிடையாது. மகா விசுவாசம் வேணும். விசுவாசமே இல்லாம ஒருத்தர் கிட்ட போயிட்டு எனக்கு நீ வந்து கடன் கொடுன்னா அவன் என்ன எது கொடுக்க போறான், திருப்பி எவ்வளவோ கேள்விகள் கேட்பான், நீ திருப்பி எப்படி கொடுப்ப அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அப்படி போய் பிரபத்தி பண்ண முடியாது, மகா விசுவாசம் இருக்கணும். ஒரு க்ஷணம் கூட இவரை நம்மளை கைவிட்டுருவேரா அப்படின்ற கொஞ்சம் எண்ணம் இருந்தா கூட அந்த பிரபத்தியே வீணா போயிடும். அதனாலதான் அந்த பிரபத்தியை நம்மளா நேர பண்றது இல்லை. எப்பேற்பட்ட மகான்களும் எல்லாரும் நமக்கு சொல்லித்தரா, பாஷ்யக்கார மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் அவாளே வந்து பிரபத்தி பண்ணிக்கலாமே அப்படின்னா இல்ல, அவ ஆச்சாரியன் மூலமாகத்தான் பண்ணிக்கலாம். அப்போ அவளுடைய ஆச்சாரியன், அப்ப சுவாமி தேசிகன் பண்ணிக்கலாமேன்னா அவர் அவருடைய ஆச்சாரியன், அப்படிதான் நமக்கு பண்ணி காட்டுறாரு, அவளால பண்ணிக்க முடியும். அதனால நம்மளும் அதே மாதிரி மியூட் பண்றது. சோ அதனால எல்லாம் நமக்கு அப்படி பண்ணி காட்டுறோம். அந்த வழியிலேயே தான் நம்ம ஆச்சாரியன் மூலமாக இங்க பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு. அந்த பிரபத்தியுடைய முக்கியம் அந்த சரணாகதி. அந்த சரணாகதின்றது யாருக்கு பண்ண முடியும்னா தயை இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் எல்லாருக்கும் தயை இருக்குன்னு சொல்லிட முடியாது. அந்த வந்து தயையில தாரதமியம் இருக்கும். ஒரு சில பேர் இவ்வளவுதான் அனுகிரகம் பண்ணுவான்னு இருக்கு. ஆனா எப்பயுமே அனுகிரகம் பண்ணக்கூடியவர், நம்மளை வந்து வைகுண்டத்துக்கு வரைக்கும் சேர்த்துக்கக்கூடிய அப்பேற்பட்ட தயோடு இருக்கிறவர் சாட்சாத் பகவான் தான் அப்படின்னு அவர் மேல அந்த விசுவாசம், அது ஆச்சாரியர் வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு இங்க மோட்சம், நமக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சரணாகதி பண்ணச்ச நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஆனா தெரியாட்டியும் நம்ம ஆச்சாரியன் மூலமாக பண்றோம் இல்லையா? அதனால அபிமுக பாவ சம்பத் அபிசம்பவினாம் பவினாம் கொச்சிதுபலக்ஷிதா கொச்சிதபங்குர கூடகதி விமல ரசாவஹ விஷகிரீச தயே பவதி சபதி சரஸ்வதீவ சமயத்யகம பிரதிகம் அப்படின்னு. சபதி சரஸ்வதீவ, இந்த தயாதேவி எப்படின்னா சரஸ்வதி நதி போல அப்படின்னு இங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய, நம்ம இப்ப வந்து இன்னைக்கு எவ்வளவோ படிச்சுட்டோம், நம்ம உத்தியோகத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது என்ன, இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது காரணம் பகவானுடைய தயை தான். எப்பேற்பட்டவனா இருந்தாலும், எப்படி புழு பூச்சியா இருந்தா கூட என்ன, அன்னைக்கு அதுக்கு ஆகாரம் கிடைக்கிறது இல்லையா? பிறந்த உடனேயே ஒரு குழந்தைக்கு ஆகாரம் அப்படின்னு அம்மாவாலேயே பால் கொடுக்கப்படுறது. அது பிரகிருதி, அந்த சிருஷ்டியை பகவான் அப்படியே வைக்கிறது. எல்லாமே பகவானுடைய தயை கருணையினாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவ நம்ம நல்லா இல்ல நம்மளே நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, ஆனாலும் நம்மள இன்னைக்கு ஆகாரத்தோட நம்ம இன்னைக்கு சாப்பிட முடியறது, இன்னைக்கு நம்ம இந்த ஸ்தாயில இருக்கணும்னா அது பகவானுடைய தயை தான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா அந்த தயை வந்து நேரடியாக நமக்கு புரியல. எப்படின்னா சரஸ்வதி நதி போல அப்படிங்கிறது. சரஸ்வதி நதியை வந்து எங்கேயாவது சரஸ்வதியில போய் தீர்த்தாமாடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எங்கேயுமே சரஸ்வதி வந்து நிறைய இடத்துல வந்து தெரிய மாட்டான். சில இடத்துல வந்து அந்தர்வாகினியாக இருப்பான். அப்ப நம்ம வந்து அலகாபாத் திரிவேணி சங்கத்துல பார்த்தா கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சரஸ்வதி தேவி உள்ளதான் இருப்பா. சரஸ்வதி நதி நமக்கு தெரியாது. கங்கா யமுனா சேர்ற இடம் தான் அங்க பார்த்தால் பூமியிலிருந்து உள்ளிருந்துதான் சரஸ்வதி தேவி வருவான்னு நமக்கு தெரியாது. சில இடத்துல வந்து அந்தர்வாகினியாகவும் சரஸ்வதி தேவி இருப்பா. சில இடத்துல நம்ம ஒரு இடத்துல பேரை போய் குளிக்கலாம், அப்படி குளிக்கலாம். அந்த மாதிரி இடத்துலயும் சரஸ்வதி நதியும் இருக்கு. அப்புறம் அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தா காஞ்சிபுரத்துல வேக வேத்தியாக சரஸ்வதி தேவி வந்தா அப்படின்னு அந்த நதியை தான் பிரம்மாவுடைய யஜ்ஞத்தை கலைக்க வந்தா அப்படின்னு அங்கேருந்து சேது பந்தனம் பண்ணேர் அப்படின்னு யதோக்தகாரி பகவான் அப்படின்னு சரித்திரம் பார்த்துருக்கோம். அப்ப நிறைய சில இடத்துல எல்லாம் கங்கைன்னா பார்த்தா பிராரம்பத்திலிருந்து கங்கை வந்து சமுத்திரத்துக்கு போற வரைக்கும் எல்லா இடத்துலயுமே நம்ம போய் அங்க வந்து தீர்த்தாமாடலாம். நமக்கு வந்து கங்கா நதி மேலேயே தான் இருப்பார். ஆனா சரஸ்வதி தேவி அப்படி கிடையாது. சில இடத்துல அந்தர்வாகினியாக இருப்பார் பூமிக்குள்ள, சில இடத்துல மேல இருப்பார். அந்த மாதிரி சில இடத்துல தயாதேவி கருணை நமக்கு புரியும், சில இடத்துல நமக்கு புரியாது. ஆனா புரியாதுன்னு அங்க தயை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு அது புரியல. இது தயாதேவியுடைய அனுகிரகத்தினாலதான் நம்ம இந்த இடத்துல இருக்கோன்றது நமக்கு அது புரியலையே தவிர, ஆனா தயாதேவியுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்காம இருக்கா அப்படிங்கிறது. அபிமுகபாவ சம்பத் அபிசம்பவினாம் பவினாம், எப்பேற்பட்ட வழக்குன்னா பகவானுடைய அபிமுகம் அப்படின்னா பகவான் ஒரு அந்த திக்குல இருக்க பெருமாளை வந்து அந்த முகமா ஒரு வாட்டி பார்த்தா கூட போருமா தயாதேவி, ஆகா நம்மளை நோக்கி அவன் வந்து பார்த்துட்டானே, சேவிச்சுட்டானே, இவனுக்கு எப்படியாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பாவ சம்பத் அபிசம்பவினாம் பவினான் அப்படின்னு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு நல்ல சம்பத்தை கொடுத்து அற்புதமாக ஆக்கணும் அப்படின்னு பாக்குறானாம். கொச்சிதுபலக்ஷிதான்னா சில சமயம் அது நமக்கு நேரடியாகவே தெரியும். கொச்சிதுபலக்ஷிதா கொச்சிதபங்குர கூடகதி கூடகதினா சில சமயத்துல அந்த நேரடியான தயை நமக்கு புரியாது. ஆனா இதுக்கு காரணம் தயாதேவிதான் அப்படிங்கிறது. அதான் விமல ரசாவக, ஆனா புரியலன்னாலும் புரிஞ்சாலும் அது அற்புதமான ரசமாக இருக்கும், அனுபவமாக இருக்கும் நமக்கெல்லாம். எப்படி நான் விஷகிரீச தயே பவதி, விஷகிரிநாதனுடைய தயையே, திரிவேங்கடமுடியானுடைய தயையே, நீ வந்து ஒரு சரஸ்வதி நதி போல அந்தந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்சாலும், எங்களுக்கு இது உம்முடைய கருணைதான் கட்டாட்சம்தான் சில இடத்துல புரிஞ்சாலும், நேரடியா சில பேர் சொல்றோம் பகவத் அனுகிரகத்தினால்தான் நம்ம இப்படி இருக்கோம்னு. சில பேர் அதுக்கு தெரியல, நம்ம தான் நம்ம ஏதோ சிரமப்பட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சிரமப்பட்டா கூட எதையோ பேர் சொல்றா இல்லையா, சிரமப்பட்டோம் நம்மளால பாஸ் ஆக முடியல அப்படிங்கிறான், கஷ்டப்பட்டும் இவ்வளவுதான் வந்தது அப்படிங்கிறான். ஏன்னா அந்த இடத்துல அனுகிரகம் இல்லை அப்படின்னு. ஆனா அனுகிரகம் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அதனால ஏதோ ஒண்ணு. எப்பன்னா ஒருத்தர் என்ன சொல்றா, திடீர்னு ஏதோ ஒரு வியாதி வந்துடுது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போறான். அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னும் ஒரு 5 நாள் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுச்சு, இது வராம இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, எப்படியோ தெரியல, கரெக்டா நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 3 நாள் ஆச்சுன்னா உங்களை காப்பாத்திருக்கவே முடியாது அப்படிங்கிறான். அப்போ அந்த இடத்துல கூட நம்ம வந்து பகவான் நம்மளை தண்டிச்சுட்டே நினைச்சாலும் பகவான் நம்மளை ரட்சிச்சிருக்கு. அந்த 3 நாள் நம்மளுக்கு ஏதோ இன்னைக்காவது போகணும்னு ஏதோ ஒரு விதத்துல தோணித்து போகணும், இது 3 நாள் ஆயிருந்து இது பெருசாயிடுச்சுன்னா இன்னும் இதுக்கு மேல காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா. அது எல்லாமே பகவானுடைய கருணை தான். நம்ம பண்ண பாவத்தினால நம்ம அப்படி இருக்கிறோமே தவிர, ஆனா அதுக்கு பெருமாள் கொடுக்க வேண்டிய தண்டனை எவ்வளவோ பெருசா இருக்கலாம், ஆனா அதை குறைச்சி நம்மளுக்கு பகவான் தரேர் அப்படின்றது தான் அவனுடைய தைரியே. இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா, ஆத்துல வந்து அம்மா அப்பா இருக்கும்போது சண்டை போட்ட உடனே நான் ஆத்துக்கு சாப்பிட வரமாட்டேங்கிடுவான். அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், பையன் ஆத்துல சாப்பிடலையே, என்ன பண்ணுவான், பசியோட அவனால இருக்க முடியாது அப்படின்னு எதிர ஒரு மடத்துல போய் படுத்துட்டுறான். நான் வந்து இங்க படுத்துட்டுறேன், நான் இனிமேல் ஆத்துக்கே வரமாட்டேன். அம்மா அங்கேருந்து நேரம் பாக்குறான், அங்கேருந்து பார்த்துட்டு சாப்பிட்றே ஆடான்றான், முடியவே முடியாது, நான் வரவே மாட்டேன், இனிமேல் ஆத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னுறான். ஆனாலும் அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும். அப்பாவா இருந்தா என்ன சொல்லுவா, சரி போனா என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு நாள் உனக்கு பசி அடி திருப்பி தானே வரப்போற, வந்தாவா இல்லாட்டி போ அப்படின்னு கூட சில வாட்டி திட்டிடுவான். ஆனா அம்மாவுக்கு வந்து குழந்தை சாப்பிடலையே, பசியோடு இருக்கானே, பசியோட அவனுக்கு தூக்கமே வராதே, என்ன பண்றதுன்னு தெரியாது, தான் போய் கொடுத்தா சாப்பிட மாட்டான்னு தெரியும். அதனால என்ன பண்ணுவான்னா, அந்த எதிர அந்த மடத்துல அங்க ஒரு வேலை பண்றவா இருப்பா இல்லையா, அவளை தெரியாம கூப்பிட்டுட்டு அந்த சாதம் கொடுத்து, குழந்தைய நான் கொடுத்தேன்னு சொல்லாத, நான் கொடுத்தேன்னு சொன்னா அவன் சாப்பிட மாட்டான், ஆனா அவன் பசி தாங்க மாட்டான், நீங்களா கொடுத்தா மாதிரி கொடுங்க அப்படின்ன உடனே அங்க நேரம் அந்த கல்யாண மடத்துல போயிட்டு, என்னப்பா நீங்க கொஞ்சம் சாதம் இருக்கு சாப்பிடுறியா அப்படின்னா அவனுக்கு பசி தாங்க முடியல, சாப்பிட்றேன், அம்மா கொடுத்தா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால இந்தா சாப்பிடுன்னு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நேர திருப்பியை வந்து அம்மா கிட்டே சொல்றான்னா, என்ன நீ இன்னைக்கு சாதம் போடலன்னா எனக்கு யாருமே போட மாட்டாளா, மத்தியா நான் எப்படி சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆனா அம்மா அப்பையும் சிரிச்சுட்டே விட்டுருவா. ஆனா உண்மை என்னன்னா, அந்த அம்மா தான் அந்த சாதத்தை இன்னொருத்தர் மூலமாக அவனுக்கு கொடுத்துருக்கா அப்படின்றது அவனுக்கு தெரியல இல்லையா. அதுதான் தயை. அந்த பெருமாள் இதே போலதான் நமக்கு அனுகிரகம் எவ்வளவோ பண்ணிருக்கு, அது நமக்கு புரியாம இருக்கு, அது நம்மளே ஏதோ சாதிச்சுட்டோம்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அது பகவத் அனுகிரகம் தான் அப்படின்னு. அபி கருணே ஜனஸ்ய தருணேந்து விபூஷணதாம், அபி கமலாசனத்வமாபி தாம விருஷாத்ரிபதேஹே, தரதமதா வசேன தனுதே நனுதே விததிஹி, பரிஹித வஷ்மனா பரிபச்சேரிமகே லிமதி. அப்ப தயாதேவியினால நமக்கு வந்து என்ன அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா, மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, மோட்சம் கிடைக்கிறது அது மட்டும் தயாதேவியுடைய அனுகிரகம் இல்லை, மோட்சம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம எப்படி எப்படிலாம் இருந்தோமோ அதுவுமே தயாதேவியுடைய காரணம் தான். யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டானோ அதுக்கப்புறம் பகவான் தயை பண்றது வந்து கம்மி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, அந்த பிராணம் போகும்போது அவரே பகவான் அவரை மோட்சத்துக்கு சேர்த்துக்க போறாரு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இல்லாம இருந்தான், எப்படி பாவத்தெல்லாம் பண்ணான், அவனுக்கு எப்படி அவர் ஆச்சாரியன் எல்லாம் ஒவ்வொருத்தரையாக அனுப்புறாரு, கட்டாட்சம் பண்றேன், ஆனாலும் அவன் சில வாட்டி அதை எடுத்து பாத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமும் அவன் எத்தனையோ ஜென்மத்துல புழு பூச்சியா இருந்தான், இப்படி இருந்தான், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அனுகிரகம் பண்ணி மேல மேல கொண்டு வந்து இப்ப ஏற்பட்ட மனுஷ ஜென்மாவை கொடுக்குறேன். அந்த மனுஷ ஜென்மாலையும் அவனுக்கு புரியும்படி சாஸ்திரத்தை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஆச்சாரியனை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஆச்சாரியன் மூலமாக அவனை சரணாகதி பண்ண வைக்கிறேன். அதனால சரணாகதிக்கு முன்ன பகவான் பண்ண அனுகிரகம் தயாதேவியுடைய அனுகிரகம் தான் அதிகம். சரணாகதிக்கு அப்புறம் என்ன இருக்கு, அதை பண்ணிட்டானா அதுக்கப்புறம் அவரை சேர்த்துக்க போயிரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கூட கம்மி, அது முன்னாடிதான் அதிகமா பண்ணாரு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு பதவியும் இருக்கா இல்லையா. இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்மளும் மனுஷியாலா இருக்கிறது அங்க இருக்கும். மனுஷியாலே இப்போ வந்து நம்ம மினிஸ்டரா இருக்கும், ராஜாவா இருக்கும். அப்படின்னா கூட அந்தந்த காரணத்துக்கும் பகவானுடைய தயை தான். அது வந்து அந்தந்த தாரதமியம் இருக்கும் அவளுடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி. அப்ப வந்து சுவாமி சொல்றார், அப்பி கருணே ஜனசிய தருணேந்து விபூஷணதாம். அப்படி பார்த்தா கருணே தயாதேவியே, ஜனங்கள்லாம் அவளுக்கு சில பேர் சில ஜனங்களுக்கு பதவி கிடைக்கிறது. தருணேந்து தருணேந்துன்னா சந்திரனை விபூஷணமாக கொண்டவர். தன்னுடைய திருமலையில சந்திரனை கொண்டவர் யாருன்னா சிவபெருமான். அந்த சிவபெருமான் அவருக்கு சிவனுடைய பதவி இருக்கு இல்லையா, அந்த கைலாசத்துல அவர் கைலாசாதிபதின்றது அவருக்கு ஒரு பதவி. சில காலங்கள் அவர் இருப்பார். அவரை வந்து அழிக்கிறதுக்காக அழிக்கும் கடவுளாக அவர் வந்து நியமிச்சிருக்கார் பகவான். அப்பேற்பட்ட பதவி அவர் கிடைச்சதுக்கு காரணமே எல்லாருமே மனுஷா தானே, அவருக்கு மட்டும் அந்த பதவி இப்படி கிடைச்சதுன்னா அது காரணம் தெரியும். அப்பி கமலாசனத்துவமா பிதாம விஷாத்ரிபதேஹே அப்படின்னு கமலாசனத்துவம் கமலத்தையே தன்னுடைய பீட்டமாக கொண்டு அதுக்கு மேல இருக்கிறது இல்லையா, பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து தாமர புஷ்பத்திலிருந்து இருக்கிற பிரம்மா, அந்த தாமர புஷ்பத்திலேயே இருக்கிறவர் அவர். அவருக்கு அந்த பிரம்ம பட்டம் கிடைச்சது காரணமும் பகவானுடைய தெய்வம். தரதமதா அவசேன தனுத்தே நனுத்தே விததி அப்படின்னு தயையில தாரதமியம் இருக்கும். அப்படின்னா தாரதமியம்னா இவளுக்கு இவ்வளவு தயை, அவளுக்கு அவ்வளவு தயை அப்படின்னு. பிரம்மாவுக்கு அதிகமா தயை பண்ணிட்டாரா, பிரம்ம பட்டத்தை கொடுத்துட்டார். சிவபெருமானுக்கு அவர் கைலாசாதிபதி ஆக்கிட்டார். அப்ப நமக்கு கம்மி தயையா அப்படின்னு நினைக்க வேணாம். அது தாரதமியம் தயையில கிடையாது, நம்ம பண்ற புண்ணிய பாவத்துல அது தாரதமியம் இருக்கு. அவ நிறைய புண்ணியங்கள் பண்ணா அந்த புண்ணிய அவ யஜ்ய பலன் அந்த அவ பண்ண அத்தனை யாகத்துக்கும் அவளுக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு. அது எல்லாமே லீலையா பண்றது. அந்த தாரதமியம் அப்படின்றது தயையோட லீலை. அந்த தயாதேவியோட லீலையினாலதான் இந்த சிருஷ்டியில இருக்கிற அத்தனை பேரும் பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அவாவாளுக்கு அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணிட முடியாது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணாலும் நம்மளால அதை ஏத்துக்கிறதுக்கும் அது முடியாது. அந்த சக்தி ஏத்துக்கிற அந்த சக்திக்குமே நமக்கு இல்லைன்றது காரணம் அஜ்ஞானம். நம்ம வந்து இல்ல இது தப்பு, சாஸ்திரங்கள்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம கையில கொடுத்தா கூட சில பேர் அதை வந்து இது பண்ணிட்டு போயிடுறான். நாஸ்திகவாதம் பேசிட்டு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நல்ல கூட்டு உட்கார வச்சு சொன்னா கூட ஏன் அது காரணம்னா நம்ம பண்ண பாவங்களே அதை நம்மள தடுத்துருது. அதனால சிவபெருமான் கிட்ட இங்க வந்து ரெண்டு கத்துக்கணும் அப்படிங்கிறது. இங்க வந்து தருணே விது அவருடைய சந்திரனே அவருக்கு ஆபரணமாக தலையில கொண்டவர் அப்படின்னா அவருக்கு சந்திரசேகரன்னு பேரு. அதுக்கப்புறம் நீலகண்டன்னு பேரு. தலையில சந்திரனை தரிச்சுட்டு இருக்காரு. அது வந்து பூர்ண கலாச்சந்திரன் இல்ல. அந்த சந்திரன் வந்து என்னன்னா சுத்தமானது, அதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல, தோஷமும் இல்லாதவர். அப்பேற்பட்ட தோஷம் இல்லாதவாறு தலையில வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாங்க. அவர்கிட்ட அது கத்துக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இதை எடுத்துக்காட்டுறாரு. நீலகண்டன் அப்படின்னா விஷம். அது விஷம் வந்து நமக்கு நல்லது இல்லை. அது என்ன கண்டத்துல இருக்கு, உள்ளேயும் போல வெள்ளையும் போல. அந்த மாதிரி விஷமமா இருக்கிறவாள் என்ன பண்ணணும்னா நம்ம மனசுல ஏத்துக்கூடாது. அதே சமயத்துல அவளை பத்தி தப்பா வெள்ளை சொல்லக்கூடாது, வெள்ளையும் விட்டுறக்கூடாது. ஒருத்தன் தப்பு பண்றான்னு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அவனை பத்தி தப்பு சொல்றது இருக்கு. அதே மாதிரி அவ சொல்ற போதனைகளை நம்ம மனசுலயும் ஏத்துக்குவானா, அதே சமயத்துல அவளை பத்தி தப்புன்னு சொல்லவானா. நம்ம வேலையை பார்த்து நம்ம இருப்போம், அவளும் இன்னைக்கோ ஒரு நாள் மாறிப்பா அப்படின்னு. அந்த கெட்டவாளுக்கும் அப்படிதான் அவர் கத்துக்கணும் அப்படின்றதே இந்த இடத்துல எடுத்து சொல்றாரு. இது ஏன் சொல்றேன்னா அப்பேற்பட்ட பதவி அந்த சிவபெருமானுடைய பதவி. அந்த பதவி அவ அடைஞ்சதுக்கும் அப்பே புராணங்கள்லயே சொல்லிருக்கு, இவர் இவ்வளவு யாகம் பண்ணி சிவபதவியை அடைந்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிவன் பதவி அப்படின்றது சாஸ்வதம் கிடையாது, பிரம்ம பதவின்றதும் சாஸ்வதம் கிடையாது. மகா பிரளயம் வரும் பொழுது இந்த 7 லோகமும் அழிஞ்சிடும். எல்லாம் பகவான் தன்னுடைய வயிற்றிலே வச்சு திருப்பியும் சிருஷ்டி பண்ணும் பொழுது இது தரையும். அப்ப அந்த பதவி அதுக்கு தாரதமியம் இருக்கே. அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து என்னன்னா தயையுடைய தாரதமியம் அது லீலையினால வருது. அது ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அது நம்மளுடைய புண்ணிய பாவத்தினால அந்த தாரதமியமே தவிர தயாதேவிக்கு எல்லாருக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணணும். நம்ம பார்த்தோம் சத்ரபந்துவான மகா பாவிக்கு மோட்சம் கொடுத்தார், ஆனா பிரம்மருத்ராதிகளுக்கு இன்னும் மோட்சம் தரல. ஏன்னா அவன் அந்த இடத்துல அவன் பாவத்தை உணர்ந்துட்டான். ஆச்சாரிய கட்டாட்சம் அவனுக்கு கிடைச்சிருது. கோவிந்தா என்ற நாமமே அவனை காப்பாத்தி ஆச்சாரியன் அனுகிரகம் கொடுத்துருது. அதனால இவாளை இப்பேற்பட்டவாளை நம்ம வந்து பெருமாள் என்னன்னா கருணை பண்ணணும். ஒண்ணுமே தெரியாதவா தன்னுடைய தப்ப உணர்ந்தவா இவாளை நம்ம தான் கரையேற்றணும். மத்தவா சாமர்த்தியமா அவளுக்கு தெரியும், பிரம்மருத்ராதிகளுக்கு அவளுக்கு தெரியும் எப்படி வரணும்ன்றதுனால அவ சாமர்த்தியத்துக்கு அவ இன்னைக்கோ ஒரு நாள் வந்துடுவா அப்படின்றதுனாலதான் இந்த இது. அதனால தாரதமியம் காட்டல பகவான். பார்த்தா இன்னும் கஷ்டப்படுறவாளுக்கு இன்னும் அஜ்ஞானமா இருக்கிறவாளுக்கு தான் இன்னும் அதிகமாக அனுகிரகம் பண்றது. அது வந்து நமக்கு அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமே. அதனாலதான் அந்த இடத்துலயும் சரஸ்வதி தேவின்றது சில இடத்துல நமக்கு அது புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அந்தர்வாகினியாக சரஸ்வதி இருக்கான்றதுனால சரஸ்வதி தேவி இல்லைன்னு சொல்லிட முடியாது. அங்க வந்து அலகாபாத்ல சரஸ்வதி இல்லையே, என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியாது. கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் தானே அப்படிங்கும் பொழுது உள்ள இருக்கா, உள்ளேந்து வர்றதுனால அப்ப வந்து அந்த தயை நமக்கு புரிய மாட்டேங்கிறதே தவிர பகவான் தயை என்னைக்குமே அவர் உள்ளே இருந்தாலும் என்னைக்குமே நிறுத்தினதே கிடையாது அப்படின்றத இந்த எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் இங்கதான் வந்து சொல்லும்போது தேவம் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே அப்படின்னு தேவர்கள் எல்லாம் படைத்தவன், அந்த பூவில் அந்த தாமர புஷ்பத்திலே படைத்த நான்முகன் பிரம்மாவை படைத்தவர், அப்பேற்பட்டவர் இவர் வந்து இது பதவி கிடையாது. இவர்தான் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறேன், இவர்தான் அனாதி காலமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன், இவரே சாஸ்வதம், இவருக்கு தானே நம்மளுடைய கைக்கரியம் அத்தனையும் பூவும் பூசணையும் தகுமே அப்படின்னு. இது நம்ம வந்து திருமலை பார்த்துட்டு இருக்கு, திருமலை தயாசத்துக்குமே கேட்டுட்டு இருக்கிறதுனால இது என்னன்னா, பாஷ்யக்கார் பூர்வாசிரமத்துல அவருக்கு ஒரு தம்பி இருந்தேன் கோவிந்தன் அப்படின்னு. அவர் கோவிந்தன் வந்து சைவ மதத்துக்கு அவர் மாறிட்டார். அந்த வந்து நடுவுல ஒரு காலத்துல அவளுடைய குருவுடைய இதனால அவர் சைவ மதமாகவே மாறிட்டார். ஆனா ராமானுஜருக்கு ஒரு கஷ்டம் இருந்தது, ஆஹா இப்படி ஆயிட்டாரு, திருப்பியும் திருவேங்கடமுடியானுக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சுவாமி திருமலை நம்பிகள் கிட்ட சொல்ல, திருமலை நம்பிகள் தான் நேர அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது அவரை போய் நேர சொன்னா, அவர் வந்து காளஹாஸ்திரியில இருக்கும் பொழுது நேர போய் சொன்னா அப்படி வந்துட மாட்டா இல்லையா, என்ன பண்றதுன்னு இவர் வந்து இங்க எது திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லியிருந்தாராம், அதுல இந்த பாசுரம் இந்த பாசுரம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து அவர் பெருமாளுக்காக புஷ்பம் பறிச்சிருந்தார். அங்க வந்து அவர் சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அவர் புஷ்பம் பறிக்கும் பொழுது இங்க இவர் சொல்றார், தேவம் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த அந்த நான்முகனையே படைத்தவர் தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே. அந்த புஷ்பம் அந்த பெருமாளுக்கு இல்லாம வேற எந்த தேவதைக்கு கொடுத்தாலும் அது தகுமா அப்படிங்கும் பொழுது அவர் கண்ணில் ஜலம் வந்து தகாது அப்படின்னு திருமலை நம்பிகள் திருவடியை வந்து விழுந்து திருப்பியும் நம்ம சம்பிரதாயத்திலே வந்து கோவிந்த பட்டர் அற்புதமாக பெரிய ஆச்சாரியனாக இருந்தே பாஷைக்கார்கிட்டயே இருந்து கைங்கரியம் பண்ணவர். எம்பார் அப்படின்னு எம்பார் வழியாக அற்புதமான உபய வேதாந்த பரம்பரை சுவாமி பிள்ளான் வழியாக வந்து இந்த ரெண்டு பேருமே பார்த்தா சுவாமி திருமலை நம்பிகள் கிட்ட திருமலையிலேயே இருந்து இவா ரெண்டு பேரையும் திருப்பி பாஷைக்காருக்கு ஒப்படைத்தது சுவாமி திருமலை நம்பிகள் தான். அப்பேற்பட்ட இப்பேற்பட்ட சம்பிரதாயம் ரெண்டு விதமாக சம்பிரதாயம் நமக்கு வளர்ந்தது. அப்படி இதுக்கு அடுத்தது சுவாமி தேசிகன் எப்படி சரஸ்வதி தேவி சொன்னாரோ அதே மாதிரி கங்கா தேவியோட சேர்த்து இந்த இடத்துல தயாதேவியை பத்தி சொல்றாரு. திருத்த புவனாதயே திரிவிதகத் எனுகூலதரா ரிஷகிரிநாத பாத பரிரம் பவதி பவதி அவிதித வைபவா பிசுர சிந்துரிவா தனுதே சகிருதவகாஹமா நம பதாபமபாபமபி அப்படின்னு கங்கை தயையும் ரெண்டும் ஒரே மாதிரி அப்படிங்கிறது. அதுக்கு உதாரணங்கள் சுவாமி தேசிகன் சொல்றாரு. திருத்த புவனாதையே மூணு லோகத்திலேயுமே கங்கை உண்டு. ஏன்னா பிரம்மலோகத்துல முதல்ல பிரம்மாதான் வந்து திருவிக்ரமாவதாரத்துல தன்னுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்ணும் பொழுதுதான் அங்கேந்தான் கங்கா பிரவாகம். அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய தலையில அவர் எடுத்து கொண்டாடினர். அங்கிருந்து பூலோகத்துக்கு பகீரதன் வழியாக பூலோகத்துக்கு வரும் பொழுது பூமியே தாங்க முடியாம முதல்ல பாதாள லோகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தபஸ் பண்ணார். அதனால மூன்று லோகத்துக்குமே கங்கா பிரவாகம் உண்டு. அதே மாதிரி தயாதேவி சொல்லும் போது திரிவிதகத் அனுகூலதரா அந்த மூணு லோகத்தையுமே கங்கையில யாரெல்லாம் கங்கை தீர்த்தாமாடுறாளோ அவளுடைய பாவங்கள்லாம் போக்குறையில எல்லாருக்கும் சமிருத்தியாக கங்கா நதி பண்றா போல இந்த மூணு இதுவும் தயாதேவி கொடுக்குறா அப்படிங்கிறது. ஏன்னா ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா அப்படின்ற இந்த மூணு தயாதேவி கொடுக்குறாளாம். என்ன மூணுன்னா ஐஸ்வர்யம், நம்ம இருக்கிற லோகத்துல நம்ம சமிருத்தியா இருக்கிறோம்னா நமக்கு ஐஸ்வர்யம் முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் கைவல்யம், கைவல்யம் வேணும்னாலும் கைவல்யம் கொடுக்குறா. கைவல்யம் என்னன்னா இந்த சம்சார சாகரத்துல இருக்கிற கஷ்டங்கள் தாபங்கள் வானா திருப்பி திருப்பி பிறந்து வளர்ந்து இருக்க வானாம் அப்படின்னு தன்னுடைய ஆத்மா அவையே நினைச்சிட்டு அவ ஒரு லோகத்துல இருப்பா. அங்க அவளுக்கு வந்து புனரப்பி ஜனனம் கிடையாது. ஆனா என்னன்னா அந்த கைவல்யத்தை நம்மளவா ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஆத்ம குணத்தை விட பரமாத்ம குணம் பகவான் அனுபவிக்கிறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுனால அதோட ஐஸ்வர்யம்ன்றது இந்த லோகத்துக்கு, கைவல்யம் அதுக்கும் மேல பரமபதம். ஏன்னா அங்கேயும் போய் கைவல்யமும் வேண்டாம், பரமபதத்துல போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், இகத்திலையும் பரத்திலையும் பகவானுக்கே கைங்கரியம் பண்ணணும்னால அது நம்ம கேட்கணும். அதனால ஆனா தயாதேவியோட இந்த மூணு யாருக்கு என்னென்ன வேணுமோ அவ எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவள். அதே மாதிரி வெயிலா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா கங்கையில போய் ஒருத்தன் தீர்த்தம் ஆடுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தாபம் போறது, அந்த குளிர்ச்சி அவனுக்கு தேவைப்படுறது. அந்த வெயிலிருந்து சம்சார கஷ்டத்திலிருந்து தயாதேவி நினைச்சவாளுக்கு அந்த தாபம் போகுது. ஆனா அதோட மட்டும் போல யார் திரையிட முடியாத சேவிச்சாலும் அவளுடைய பாவத்தெல்லாம் போக்குறது. நம்ம வந்து ஏதோ கேட்கிறோம், போய் வந்து என்ன எனக்கு உத்தியோகம் கொடு அப்படின்னு பெருமாள் கிட்ட போய் நம்ம கேட்டா கூட, ஆனா திருவேங்கட முடியாது என்ன பண்ணா அவருடைய பாவத்தெல்லாம், அவருடைய தர்சன மாத்திரத்தை பாவத்தையும் போக்கி அவர் கேட்டதையும் கொடுக்குறா போல. கங்கையில அவன் வந்து தாபம் அந்த வெயிலுக்காக குளிச்சாலும் கங்கா நதியில குளிச்சதுனால கங்கை எனும் வாசகத்தால் அப்படின்னு பெரியாழ்வாசன் அந்த கங்கையை நினைச்ச மாத்திரமே நம்மளுடைய பாவங்கள்லாம் போகணுமோ. கங்கையில தீர்த்தாமன்னா அந்த இடத்துல அவன் அதுக்காக போகலைன்னாலும் பாவம் போகும் அப்படின்னு. அங்க எவ்வளவோ மிருகங்கள் இருக்கு. இவங்க பார்த்தா கங்கா நதி தீர்த்துல அந்த மாடுகள் எல்லாமும் தீர்த்தாமாட்டதுன்னா அது குளிச்சாலும் அது தெரியுமா? அது பாவம் கங்கா நதி போகவும் தெரியுமா? அதே மாதிரி தயாதேவி நமக்கு தெரியல, தயாதேவி எப்படி கருணப்படுவான்னு தயாதேவியுடைய புரியாட்டி கூட அப்படின்னாலும் அவிதித்த வைபவாபி கங்கையுடைய வைபவத்தை தெரியாதவன் தீர்த்தாமாடினாலும் அவனுக்கு என்ன புண்ணியமோ அந்த கங்கையுடைய வைபவம் தெரியாத தீர்த்தாமனுக்கு அதே புண்ணியமும். அதேதான் தயாதேவி பற்றி தெரியல. யாரோ ஒருத்தன் போறான் திருமலைக்கு எப்படி போகணும் வழி அப்படின்றான், இவன் கை காட்டுறான் இப்படிதான் போகணுன்ற போது இவனுடைய கண் பார்வை திருமலையில படும் பொழுதே அந்த கட்டாட்சத்துல அங்கிருந்து பகவான் கட்டாட்சம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு திருமலைக்கு வைபவம் தெரியல, அவன் யாரோ கேட்டதுனால அவளுக்கு வழிதான் காட்டினான். ஆக திருமலைக்கு அந்த பாகவதர் வரத்துக்காக இவன் வழி காமிச்சாலேன்னு இவருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் தயாதேவி. அப்படி அந்த மாதிரி அந்த வைபவத்தை தெரியலன்னா கூட அவ ரெண்டு பேருமே எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணக்கூடியவா அப்படின்னு. விஷகிரிநாத பாத பரிதம் பவதி அப்படின்னு ரெண்டு பேருமே விஷகிரிநாதனால திருவேங்கடமுடையாருடைய திருவடியிலிருந்து ஆவிர்வகிச்சவாதான். கங்காதேவி திருவடியிலிருந்தான் முதல்ல பிரம்மா வந்து திருமஞ்சனம் பண்ணும் பொழுது வந்தா. அதே மாதிரி திருவடினா வேற தயை வேற அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் சொல்ல. ஏன்னா நம்ம ஒருத்தர் சரணாகதி பண்ணோம்னா திருவடியை தான் நம்ம பிடிச்சிக்கணும். திருவடியை பிடிக்கும்போது அப்ப அதுதான் தயை அப்படின்னு அங்க சொல்றேன். ரெண்டு பேருமே அந்த திருவடியில தான் இருக்கா அப்படின்னு இந்த 3 உதாரணத்தை சொல்றேன். அதே போல இந்த ஸ்லோகத்திலேயே இன்னுமா வைபவமாக சொல்லும் பொழுது தயாதேவி சமிருத்தியாக என்ன வேணும்னாலும் இப்ப வந்து பாவம் பொறுத்துன்னு மட்டும் இல்லை, நதின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நல்லா நெல் விளையாது, ஆகாரங்கள் சமிருத்தி. ஒரு இடத்துல ஒரு ஊர்ல நதி இருந்துட்டாலே அந்த ஊர் எப்பயுமே சமிருத்தியாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆகாரங்களும் கிடைக்குமோ அதே மாதிரி தயாதேவியுடைய கருணையினால எல்லாம் சமிருத்தியாக நமக்கு இருக்கும் அப்படின்றது இங்க சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகமும் தயையுடைய இந்த கங்கையுடைய அடுத்த 3 உதாரணங்கள் சொல்றேன். நிகம சமாசிரிதா நிகிலலோக சமிருத்தி கரி பஜதக குலமுத்ர ஜகதி பரிதப்தஹிதா பிரகடித ஹம்ச மத்ஸ்ய கமடாத்யவதா ரசதா விபுத சரிச்ரியம் ரிஷகிரீச தயே வஹசி அப்படின்னு வேதத்திலேயே கங்காதேவியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, கங்காநதியை பத்தி பெருமையை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தயாதேவியுடைய பெருமையும் சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து சரணாகதி பண்ணணும், சரணாகதி சாஸ்திரம் பாஞ்சராத்திராகமத்துல எல்லாம் சொல்லும் பொழுது பகவானுடைய தயினால தான், அந்த தயினாலே அவர் ரட்சிப்பேர் அப்படின்னு சொல்றதுனால வேதத்தினாலே ரெண்டு பேருமே புகழப்பட்டிருக்கா அப்படின்னு. சமிருத்தியா 3 லோகத்துக்கும் அங்க வந்து முதல் ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது பாவங்களை போக்குவா, ரெண்டு பேருமே 3 லோகத்துல இருக்கிறவாளுக்கு பாவங்கள் போக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சமிருத்தியாக எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பா அப்படின்றது. அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு வந்து இப்ப கங்கா நதியால வந்து ரொம்ப ஜலம் அதிகமாயிடுச்சுன்னா வெறும் அந்த வந்து மழை அதிகமாகும் போது அந்த 2 காட் இருக்கும் இல்லையா, அதை உடச்சிண்டு கங்கா நதி போயிடும். அதே மாதிரிதான் தயாதேவியும் என்ன அப்படின்னா 2 கரையும் இடிச்சிண்டு போறதுக்கான சாமர்த்தியம் கங்கைக்கும் உண்டு, தயாதேவிக்கும் உண்டு. நமக்கு வந்து மோட்சத்துக்கு போறதுக்கு 2 நம்மளை வந்து கட்டுப்படுத்துறது எதுன்னா புண்ணியம் பாபம். அந்த புண்ணிய பாபத்தை இடிச்சு 2 இல்லாத பண்ணாதான் நமக்கு மோட்சத்துக்கு போக முடியும். புண்ணியம் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் போக முடியும். நிறைய புண்ணியம் பண்ணவா என்ன பண்ணுவான்னா சொர்க்கத்துக்கு தான் போவான். அது சொர்க்கம் எத்தனை நாள் வரைக்கும்னா அது வேலிடிட்டி கார்டு தான். நம்ம கிட்ட 100 ரூபாய் தான், 100 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்க முடியுமோ. சொர்க்கத்துல எவ்வளவு நாள் புண்ணியம் பண்ணமோ அத்தனை நாள் தான். அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் கூட நம்மள அங்க வச்சுக்க மாட்டா, திருப்பி நம்ம வந்து இங்க வந்து பறக்க வேண்டியதுதான். இன்னும் நரக்கம் கூட பரவாயில்லன்ற நரக்கத்துல நம்ம வந்து பாவத்தை தொலைச்சிட்டு திருப்பியும் புதுசா நம்மளுடைய சம்சாரத்தை ஆரம்பிக்க போறோம். புண்ணியத்துல புண்ணியத்தை தொலைச்சிட்டு திருப்பியும் போறோம் நம்ம, அது இன்னும் ரொம்ப தப்புன்றது. அதனால இந்த வந்து சொர்க்கம் இந்த பாவம் இந்த புண்ணிய பாவம் 2 நமக்கு வந்து கரையா இருக்கு. கங்கை அதிகமாகும் பொழுது 2 கரையும் எப்படி உடைச்சிட்டு போகுமோ இந்த புண்ணிய பாவம்ன்ற கரையினாலதானே நம்ம அப்படியே நேர இதே சம்சார சாகரத்திலே இருக்கும். இதை 2த்தையும் மீறணும்னா அந்த தயா சாகரத்தினாலதான் நம்மளை கட்டாட்சிக்க முடியும் அப்படின்ற இந்த உதாரணமும். அப்புறம் தாபத்தை போக்குவரத்துல சூரியனை போலே அப்படின்னு சொல்லி ஹம்ச இந்த இடத்துல 3 உதாரணம் சொல்றேன். கங்கையில என்னென்ன என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிரகட்டித ஹம்ச மத்ய கமட்டா தேவதாரசதா அப்படின்னு ஹம்ச பட்சிகள் இருக்கும், அப்புறம் மத்யங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் கூர்மம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கங்கைக்கு வந்து மனுஷானாக தான் ஜீவனம் இல்லை இல்லையா, அங்க நதி இருந்தாலே மீன்கள்லாம் இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தயாதேவி கூட என்னன்னா ஹம்சம் மத்யம் கூர்மம்லாம் இருக்கா. என்னன்னா பகவானுடைய அவதாரங்கள் பண்றது இல்லையா, பகவானுடைய அவதாரமே தயினாலதான் மத்ஸ்யாவதாரம் பண்றது. பழைய காலத்திலே நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கும் வேதத்தை திருப்பியும் அடுத்த சிருஷ்டியில மறுபடியும் அந்த வேதத்தை திருப்பியும் உபதேசம் பண்ண இல்லையா, வேதத்தை ரட்சிக்கிறதுக்கும். அப்புறம் ஹம்சாவதாரம் அப்படின்னு பகவான் பண்றாரு. அப்ப வந்து பெரிய பெரிய ரிஷிகளுக்கு எல்லாமே சில சந்தேகங்கள் வரும் பொழுது ஹம்சாவதாரம் எடுத்து அந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றாரு பகவான். கூர்மாவதாரத்துல மந்தர பர்வத்தை எடுத்து தேவர்களுக்கு வந்து அமிர்தமும் அதுக்கப்புறம் அமிர்தம் கொடுத்து அவளை இது பண்றது. அப்படி மகாலட்சுமியுடைய அவதாரமும் அங்க வந்து திருப்பார்கடல் நடக்கிறது. அப்படி இந்த அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரமும் பகவான் பண்றதுக்கு காரணம் என்னன்னா தயாதேவினால்தான் பகவான் அவதாரங்கள் பண்றாரு அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா ஏன்னா நம்ம ஜென்மாவா எடுத்துட்டு மோட்சமடைகிறது கஷ்டமா இருக்குல்ல, நம்ம நிறைய ஜென்மா எடுக்க கூடாதுன்னு பகவான் என்ன பண்றாரு, நம்மளை போல அவர் வந்து அவதாரம் பண்றாரு. அவர் ஜென்மாவை எடுத்துக்கிறார், நிறைய ஜென்மாவை அவர் நிறைய அவதாரம் பண்ண பண்ண என்னன்னா நமக்கு அனுகிரகம் ஆயிடுது இல்லையா, அப்ப நம்ம ஜென்மா குறையுது. அப்ப இவனுடைய ஜென்மாவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு புரியல. அப்ப என்ன பண்ணணும்னா அவரும் ஒரு மனுஷர்கள் போல, நம்ம வந்து பகவான் சொல்லும்பொழுது அவதாரம்னு சொல்லணும். நம்ம வந்து இது ஜென்மா, நம்ம வந்து ஜென்மா ஏன்னா நம்ம கர்மத்தினால பிறக்கிறோம். ஆனாலும் ஆழ்வார்கள்லாம் சொல்லும் பொழுது பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஏன்னா அவர் அவதாரம் தான், ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க, நமக்கு சமமா அவர் கஷ்டப்படுறாரு. கண்ணனுடைய அவதாரம்னா எப்படி சொல்லணும், நரசிம்மன் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லாம ஜெயில பிறந்தேன்னு சொல்றதா, முதல் நாள் அம்மா பால் தர இடத்துல அந்த வந்து போத்தனை வந்து விஷத்தை தராளே, அப்படி ஒவ்வொரு கஷ்டங்கள். ஊரை விட்டு ஊர் போறா, முதல் நாளே அப்பா அம்மா விட்டுட்டு வேற ஊருக்கு போறாரு. அப்படி பல கஷ்டங்கள் அவர் அனுபவிக்கிறார். எத்தனையோ வாட்டி அவரை தோக்கடிச்சிருக்கான். அவர் வந்து அங்கிருந்து பிருந்தாவனத்துல இருந்து விட்டு அதுக்கப்புறம் துவாரகா போயிருந்தார். அப்படி அவர் இவ்வளவு கஷ்டப்படுறதுனா காரணம் என்னன்னா ஒவ்வொரு அவதாரம் எடுத்து நமக்கு சமமாக அவர் கஷ்டப்படுறது. ராமாவதாரம் எடுத்துக்கோங்க, 14 வருஷம் வனவாசம், ஒவ்வொரு இடத்துலயும் கஷ்டப்படுறாரு இல்லையா. அது எதுக்குன்னா நம்மளுடைய ஜென்மா நிறைய இருக்கக்கூடாது, இவாளுக்கு குறைக்கணும் அப்படின்னு அவர் ஜென்மா எடுத்துக்கிறார் அப்படின்றது அவதாரம். அப்படின்றதும் ஆழ்வார்கள் அந்த இடத்துல இது சுட்டி காட்டுறதுக்காக. ஏன்னா நமக்கு சமமாடி இப்பயாவது புரிஞ்சிக்க வேணாமா, இந்த ஜென்மாவிலையாவது நம்ம சரணாகதி பண்ண வேணாமா அப்படின்றதுக்காக தான் அதா அவதாரம்னு சொல்லாம அந்த இடத்துல அவ வந்து பிறந்தவாரும்ன்றதுக்கு சொல்றதுக்கு என்னன்னா அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்றதுக்காக தான். அப்படி கங்காநதியோட இங்க சொல்றேன். இந்த வாரம் இதை பார்த்துன்னு அதுக்கு அடுத்த வாரம் மேற்கொண்டு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரியே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.